கரூரில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக ஒரு லட்சம் லிட்டர் குடிநீர் வீணா வீணாகி சாலையில் ஓடுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணபதி கணபதி எப்படி இந்த பகுதியில் இந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் என்ன பாதிப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு கரூர் பகுதியில் அடிக்கடி இதுபோல குடிநீர் குழாய்கள் உடைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்புடைய அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் அங்கு ஒரு லட்சம் லிட்டர் குடிநீர் தண்ணீர் பயன்படுத்தக்கூடிய அளவில் பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் நல்ல நீர் குடிநீர் வீணாகி கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் கரூர் பகுதியில் இதுபோல அடிக்கடி குழாய்கள் உடைவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க விவரங்களை அறிவும் செய்தியாளர் கணபதி இணைகிறார் கணபதி இதனால எவ்வளவு மக்கள் பயன் பெறுவது வீணாக போயிருக்கிறது மக்கள் வேற என்னென்ன விஷயங்களை இது குறித்து புகாரா தெரிவிக்கிறாங்க கரூர் மாவட்டம் கட்டளை காவிரி ஆற்றிலிருந்து கரூர் மாநகராட்சி பகுதிக்கு குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது அங்கிருந்து குழாய் மூலமாக கரூர் மாநகராட்சி பகுதியில் சுமார் பத்து லட்சம் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஆஹ் தண்ணீர் எடுத்து வரப்படுகிறது இந்த தண்ணீரானது கரூர் கோடாங்கிப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு பைப் லைன் போற இடத்துல வந்து அந்த தண்ணீர் உடைப்பு ஏற்பட்டு சுமார் ஒரு லட்சம் அளவுக்கு தண்ணீர் வந்து வெளியே வீணாக சாலையில் ஓடியது இதே போல தொடர்ந்து இந்த மாதிரி குழாய்களில் வந்து தண்ணீர் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வந்து வீணாக சென்று வருகிறது இதை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் வருகிறார்கள் ஆனால் அதிகாரிகள் தற்சமயம் ஒரு வேலையை செய்வதோடு அவர் நிறுத்திக் கொள்வார்கள் அதுக்கு நிரந்தரமான தீர்வு காணும் வகையில் எந்த பணியும் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தகவல்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க